வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் தீர்மானங்களை நிறுவனங்கள் மீற முடியாது, வடிவேல் சுரேஷ் ஆவேசம். முதலாளிமார் சம்மேளனம் சட்ட நடவடிக்கை எடுத்தால் தொழிலாளர்களுக்கு சட்ட உதவிகளை வழங்க வேண்டும், ஜனாதிபதி தெரிவிப்பு. அக்குரணை பிரதேச சபையினரின் அசமந்த போக்கு, மக்கள் ஆர்ப்பாட்டம். ஜனாதிபதியின் அழைப்பை நிராகரித்த சஜித் அணி. ஜனாதிபதி வேட்பாளரை மைத்ரிபால சிறிசேன தன்னிச்சையாக தீர்மானிக்க முடியாது, தயாசிரி ஜெயசேகர காட்டம். பிட்கா ஒப்பந்தத்தை கச்சாத்திட ரகசிய நகர்வு, விமல் குற்றச்சாட்டு. சாலை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 6 பேர் கைது. பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள அதிகரிப்பு விவகாரத்தில் நிறுவனங்கள் அரசாங்கத்தின் தீர்மானங்களை மீறி நடக்க முடியாது என இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்க செயலாளரும் பெருந்தோட்ட விவகாரங்கள் தொடர்பிலான அதிபரின் சிரேஷ்ட ஆலோசகருமான நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், பல சுற்றுகளாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது சம்பள விவகாரத்தில் தொழிலாளர்களை ஏமாற்றும் முயற்சியாகவே எமக்கு தெரிகிறது. நிறுவனங்கள் அரசாங்கத்தின் தீர்மானங்களை மீறி நடக்க முடியாது, அதற்கான அதிகாரம் நிறுவனங்களுக்கு இல்லை. இப்போது உயர்மட்ட குழுவுடன் பேச தீர்மானிப்பதாக பெருந்தோட்ட நிறுவனங்கள் கூறுகின்றன. மொத்தமாக உள்ள 22 பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கும் 5 மாத்திரமே சொந்தக்காரர்களாக உள்ளனர். இவர்கள் தேயிலை துறை மாத்திரமின்றி சுற்றுலா, சிறுபோக உற்பத்தி பயிர்கள், மாணிக்க கல் அகழ்வு தொழில் துறைகளிலும் வலுவாக செயல்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்புக்கு எதிராக முதலாளிமார் சம்மேளனம் சட்ட நடவடிக்கை எடுத்தால் தொழிலாளர்களுக்கு சட்ட உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உரிய திணைக்களங்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதன்படி தொழிலாளர்களுக்கு சட்ட உதவி மற்றும் ஆலோசனைகளை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொழிலாளர் அமைச்சர் மனுச நாணயக்கார மற்றும் ஏனைய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கொட்டகலையில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருந்தார். எனினும் தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் இணக்கப்பாடு பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருந்ததோடு இணக்கப்பாடின்றி இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டதாக தோட்ட முதலாளிமார் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. தோட்ட கம்பெனிகளுடன் எவ்வித கலந்துரையாடல்களும் இன்றி சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டமையினால் தமது தொழிற்சங்கம் நீதிமன்றத்தை நாடவுள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே பெருந்தோட்ட நிறுவனங்களின் சட்ட சமரையும் எதிர்கொள்ள ஜனாதிபதி தயாராகியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை மைத்ரிபால சிறிசேனா தன்னிச்சையாக தீர்மானிக்க முடியாது என அக்கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நீதியமைச்சர் விஜயதாச களமிறங்குவார் என அக்கட்சியின் முன்னாள் தலைவரான மைத்ரிபால சிறிசேனா அறிவித்துள்ளார். இந்நிலையிலேயே தயாசிரி ஜெயசேகர இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் பிளவுபட்டுள்ள அணிகள் ஒன்றுபட வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்த அழைப்பு ஏற்கப் போவதில்லை, அவருடன் இணைந்து செயற்படுவதற்கு நாம தயார் இல்லை என பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை வெற்றியடைய செய்து நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க அரசுடன் உடன்படிக்கை செய்து கொள்ள முன்வருமாறு ஐக்கிய மக்கள் சக்தி, JVP உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கே கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதியுடன் இணைந்து செயல்பட நாம் தயாரில்லை, எமது கட்சியை அவர் அளித்தார், புதிய தலைவர்களை உருவாக்க இடமளிக்கவில்லை, இதனால் எமது கட்சி உறுப்பினர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, ரணிலுடன் எமக்கு எவ்வித கொடுக்கல் வாங்கலும் இல்லை, பலமான அரசியல் கூட்டணியாக தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என தெரிவித்துள்ளார். சர்வதேச ரீதியில் ரூபாவின் பெருமதியில் வளர்ச்சி பதிவாகியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிக தெரிவித்துள்ளார்.
உலகில் மிகவும் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நாணய அலகுகளில் ஒன்றாக இலங்கை ரூபா பதிவாகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் உலகின் ஏனைய நாணய அலகுகளுடன் ஒப்பீடு செய்யும் போது ரூபாவின் பெறுமதி குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முதல் 4 மாதங்களில் அமெரிக்க டாலருக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி 9.1% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. யூரோ நாணய அலகுடன் ஒப்பீடு செய்யும் போது ரூபாவின் பெறுமதி 12.7% உயர்வடைந்துள்ளது. இலங்கையின் இறையாண்மையை இந்தியாவிற்கு காட்டிக் கொடுப்பதற்கு ஆட்சியாளர்கள் தயாராகி வருகின்றனர். ஏற்கா உடன்படிக்கையை கைச்சாத்திடுவதற்குரிய ஏற்பாடுகளும் ரகசியமாக இடம்பெறுகின்றன என உத்தரலங்கா சபாஹியவின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் 2வது சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்க மக்கள் உத்தரலங்கா சபாஹயவுடன் கைகோர்க்க வேண்டும் என அவர் அறைகூவல் விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் என்றுமில்லாதவாறு பொருளாதார கேந்திர முக்கியத்துவமிக்க இடங்களை விற்பனை செய்யும் நிலை காணப்படுகின்றது. இலங்கை மின்சார சபையை 12 கூறுகளாக பிரித்து இந்திய நிறுவனங்களுக்கு விற்பதற்கு தயாராகின்றனர். இலங்கையையும் இந்தியாவையும் இணைப்பதற்குரிய பாதை பற்றியும் பேசப்படுகின்றது. விமான நிலையங்கள் அனைத்து இந்தியாவிற்கு வழங்கப்படும் என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கூறியுள்ளார். இந்திய ரூபாவை இலங்கையில் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படும். அதேபோல இலங்கை மற்றும் இந்திய சுங்கங்களை இணைப்பதற்குரிய சாத்தியம் பற்றியும் பேசப்படுகின்றது. இவ்வாறு இலங்கையை இந்தியாவின் மாநிலமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது. இது நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுக்கும் செயலாகும். எட்கா உடன்படிக்கையின் உள்ளடக்கங்கள் கோரப்பட்டாலும் அவை வழங்கப்படுவதில்லை. ரகசியமான முறையில் உள்ளடக்கங்கள் இடம்பெற்று வருகின்றன என தெரிவித்துள்ளார். புத்தளம் பதில் காதி நீதிமன்ற நீதிபதியாக நீர்கொழும்பு காதி நீதிமன்ற நீதிபதி ஹஷேக் எம்எம் முஹாஜிரின் நீதிச்சேவை ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். 5000 ரூபாயை லஞ்சமாக பெற முயற்சி செய்தார் என்று குற்றச்சாட்டில் புத்தளம் காதி நீதிமன்ற நீதிபதி லஞ்ச ஒழிப்பு ஊழல் அதிகாரிகளால் அண்மையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் புத்தளம் காதி நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக நீர்கொழும்பு பகுதிக்கு பொறுப்பான காதி நீதிபதி புத்தளம் பதில் காதி நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். எனினும் புத்தளம் காதி நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வழக்குகளின் கோவைகள் உள்ளிட்டு ஆவணங்கள் முறையாக ஒப்படைக்கப்பட்டதன் பின்னரே இவ்வழக்கு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடியும் என்று புத்தளம் பதில் காதி நீதிபதி ஹஷேக் எம்எம் முகாஜிரின் தெரிவித்தார். இதுபற்றி நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் பழைய வழக்குகளின் கோவைகள் முறையாக கிடைக்க காலம் எடுக்கும் பட்சத்தில் புதிய வழக்குகளை பொறுப்பெடுத்து புத்தளம் காதி நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் புத்தளம் பதில் காதி நீதிபதி ஹஷேக் எம் எம் முகாஜிரின் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்காக கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஒலிபெருக்கிகள் பல்வேறு வைபவங்களிலும் விழாக்களிலும் பயன்படுத்தப்படுவது மாணவர்களுக்கு இடையூறாக இருப்பதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொலிஸ் திணைக்களும் மாவட்ட செயலகம் ஆகியவற்றிற்கு முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இவ்வாறான ஒலிபெருக்கி பாவனையை கட்டுப்படுத்துமாறும் இடையூறுகள் ஏற்படுத்தும் வகையில் இடம்பெறும் ஒலிபெருக்கி பாவனையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உரிய ஒழுங்கு விதிகளையும் சட்ட ஏற்பாடுகளையும் போலீசார் அமல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நாளை மறுதினம் ஆரம்பமாகி 15ஆம் தேதி நிறைவடைய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கண்டி அக்குரணி பிரதேச மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த சவால்களுக்கான எதிர்ப்பினை ஆர்ப்பாட்டம் ஒன்றின் மூலம் வெளிக்காட்டியுள்ளனர். பிரதேச சபையினரின் அக்கறையற்ற போக்கினால் ஏற்பட்டு அசௌகரியங்களுக்கு எதிராக தம் எதிர்ப்பினை வெளிக்காட்டும் வகையிலே நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அக்குரணி பிரதேச சபையினால் கடந்த 4 வருடங்களாக அக்குரணியில் உள்ள பாதைகள் செப்பனிடப்படாமலும் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படாமலும் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டி அக்குரணி நகரில் ஜூமா தொழுகையை அடுத்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. நீர்வளங்கள் வேலை திட்டத்திற்காக கடந்த 4 வருடங்களுக்கு முன் வெட்டப்பட்ட பாதைகள் இன்னும் செப்பனிடப்படாமல் இருப்பதையும் கழிவுகள் சீரான முறையில் அகற்றப்படாமல் இருப்பதையும் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் கவனத்தில் கொள்ளாமல் புறக்கணிக்கப்பட்டு வருவதையும் கண்டித்து அக்குரணி பிரதேச மக்கள் பதாதைகளை ஏந்திக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அக்குரணி பிரதேச சபைக்கு அதிக அளவிலான வரிப்பணம் அக்குரணி நகரில் இருந்து அறவிடப்பட்ட போதிலும் அபிவிருத்தியின் போது அக்குரணி பிரதேசம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் பிரதேச மக்கள் அனைவரும் கையொப்பமிட்டு பிரதேச சபையின் செயலாளரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் பிரதேச சபை செயலாளரின் பொறுப்பு வாய்ந்த நடவடிக்கைகளினால் அக்குரணி பிரதேச மக்கள் பயனடையும் வகையிலான நல்ல மாற்றங்களை எதிர்காலத்தில் எதிர்பார்ப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
இணைய வழி மூலம் சந்தேகத்திற்குரியவர்களை நீதிமன்றங்களில் தொலைதூரத்தில் இருந்தே முன்னிலைப்படுத்துவதற்கு வசதியாக நடமாடும் நீதிமன்ற அமைப்புகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. இதன் முதல் நிகழ்வுகள் இன்று தென்மாகாணத்தில் உள்ள 3 சிறைச்சாலைகளில் இடம்பெற்றுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் போதைப்பொருள் மற்றும் குற்றவியல் அலுவலகத்தின் நிதியுதவியுடன் நிறுவப்பட்ட இந்த மாநாடு இந்த நடமாடும் நீதிமன்ற அமைப்புகள் அகுணு கொலபஸ் மாத்தறை மற்றும் காலி சிறைச்சாலைகளில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அகுணு கொலபஸ் சிறைச்சாலையில் உள்ள நடமாடும் நீதிமன்ற பிரிவு இன்று காலை நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து பெருமளவில் இறக்குமதி செய்யப்படும் உள்ளிழுக்கும் சாதனங்களின் தரத்தை மதிப்பிடுவதற்கு தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையகத்தை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரியுள்ளது. இந்த நிலையில் உள்ளிழுக்கும் சாதனங்களுக்கு பயன்படுத்தப்படும் மூச்சுக்குழாய் கலவைகளான இஸ்டெராய்ஸ் மற்றும் இஸ்டாண்டலோன் பிரான்கோடை லேட்டர்கள் உட்பட மருந்துகளின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் பிந்திய கண்காணிப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சங்கத்தின் தலைவர் ருக்ஷான் பெலன் கோரியுள்ளார். இதேவேளை இன்ஹேலர்கள் மூலம் வழங்கப்படும் மருந்துகள் தேவையான தரத்தை பூர்த்தி செய்கின்றதா என்பதை கண்டறிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2 வருடங்களாக பல தரமற்ற மருந்து பொருட்கள் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டு இறக்குமதி எனவே ஆஸ்துமா மற்றும் பிரசுவாச நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் இன்ஹேலர்கள் குறித்து சந்தைப்படுத்தலுக்கு பிந்தைய விழிப்புடன் கண்காணிப்பை மேற்கொள்வது அவசியமாகும். மேலும் இறக்குமதி செய்யப்படும் உள்ளிழுக்கும் மருந்து பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து மருத்துவர்கள் எழுப்பியுள்ள சந்தேகத்தின் அடிப்படையிலே பெலன் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். வடமராட்சி கிழக்கு சாலை கடற்பகுதியில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பில் சட்டவிரோதமாக ஒளிப்பாய்ச்சி மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 6 பேர் 3 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தும் நோக்கில் வெற்றிலைக்கேணி கடற்படை கடற்பரப்பில் தொடர் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக நேற்று சாலை கடற்பகுதியில் வைத்து குறித்த 6 பேரும் சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்களுடன் கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் உடைமைகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஜாழ்ப்பாணம் கடத்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் அதிக வெப்பம் காரணமாக இதுவரை 9 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிழக்கிந்திய மாநிலமான மேற்குவங்கம் வெப்பமான வானிலையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாநில மக்கள் கடும் குடிநீர் தட்டுப்பாட்டை சந்திக்க வேண்டியுள்ளது. குறித்த பிரதேசத்தில் பெரும்பான்மையான மக்கள் கிணற்று நீரை பயன்படுத்துவதாகவும் கிணறுகள் வற்றிவிட்டதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கிந்தியாவின் ஏப்ரல் மாதத்தில் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் விளைவாக கிழக்கிந்தியாவில் 1901 ஆண்டுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் மிகவும் வெப்பமான வானிலை கடந்து ஏப்ரல் மாதம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வகை வெப்பமான வானிலை ஜூன் மாதம் வரை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.